பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட், பி தி சேஞ்ச். குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2011 ஆண்டு திமுக சார்பில் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றார். 2016 ஆண்டு மீண்டும் திமுக சார்பில் நின்ற மு.க. ஸ்டாலினே வெற்றி அடைந்தார். குளத்தூர் 2006 ஆண்டு வரை இந்த குளத்தூர் சட்டமன்ற தொகுதி தனித்தொகுதியாக இருந்தது. 1980 ஆண்டு முதல் 2006 ஆண்டு வரை இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவே தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருந்தது. 1996 ஆண்டு மட்டும் திமுக வேட்பாளர் செல்வராஜ் வெற்றி பெற்றார். குளத்தூர் சட்டமன்ற தொகுதி பொது தொகுதியாக மாற்றப்பட்ட பின்னர் திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த தொகுதியில்தான் போட்டியிட்டு வருகிறார். 2011 ஆண்டு தேர்தலில் 68,000 வாக்குகளையும் 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 91,000 வாக்குகளையும் திமுக தலைவர் ஸ்டாலின் பெற்றிருந்தார். 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவே வெல்லப்போகிறதா அல்லது மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களா, மக்களின் மனநிலை என்ன அறிந்து கொள்வோம் வாருங்கள். 2021 சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 5 மாசத்துல வரப்போகுது, யார் வந்தாலும் நல்லா இருக்கும். ஸ்டாலின் தான் ஏடிஎம் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் புரட்சிக்கிற கேப்டன் வந்தா நல்லா இருக்குங்க. ஒரு சிறந்த பேச்சாளராக திருமாவளவர் இருக்கிறாரு. என்ன பார்த்தாலும் ரஜினிகாந்த் வந்தா நல்லா இருக்கும். நல்லவங்களா பார்த்து தேர்ந்தெடுத்தா மக்களுக்கு தான் இது எல்லாமே. நோ ஐடியா. இந்த முறை ஆட்சி கொஞ்சம் மாத்தி அமிச்சா நல்லா இருக்கும்னு என்னோட ஐடியா இருக்குது ஐயா. டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். அம்மா ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். யார் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. மக்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சி வரணும். திமுக கூட எது கூட்டணி இருக்குதோ அதுதான் வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். நல்லா ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும். இருக்கிற ஆட்சியே ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தளபதி தான் தன்னிச்சையாக முடிவெடுக்கிற தலைமை இருக்கிற ஒரு ஆட்சின்றது தான் நல்லா இருக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு டிஎம் வந்து நல்லா இருக்கும். ஸ்டாலினி திராவிட முன்னேற்ற கழகம் தான் நல்லா இருக்கும் சார். 2021 வந்து சட்டமன்றத்தில் வந்து தளபதி தலைமையிலுக்கு ஆட்சி அமையணும். திராவிட முன்னேற்ற கழகம் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த கட்சி வந்தாலும் மக்களோட இதுலேருந்து வெறுப்பு தான் ஜாஸ்தி இருக்கு. ஸ்டாலின் வந்தானா நல்லா இருக்கும். ஸ்டாலின் அவர்கள் வந்தால் நல்லா இருக்கும். நல்லது செய்யும் யார் வேணாலும் வந்து செய்யலாம். ஸ்டாலின் தான் வரணும். திமுக இன்னைக்கு நல்ல முறையில் இருக்குது, அது வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு எப்பவுமே தலைவர் வந்துடுறாங்க. திமுக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். இல்லை யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க வர்றது நல்லா இருக்கும். இந்த தொகுதியை பொறுத்தவரையில் மீண்டும் ஸ்டாலின் வருவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் இந்த மக்கள் அனைவருமாக, அதாவது பலதரப்பட்ட மக்களிடம் நாம் கருத்துக்களை கேட்ட பொழுது எல்லோருடமே வாரத்துக்கு ஒரு முறையும் மாதத்துக்கு ஒரு முறையும் இந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளையும் கேட்டறிந்து இந்த தொகுதிகளுக்கு முகாமிட்டு பல பணிகளை திரு ஸ்டாலின் செய்து வருவதாக மக்கள் சொல்கிறார்கள். இந்த முறை குளத்தூர் தொகுதியை பொறுத்தவரையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் போட்டியிடுவதாகவும் தகவல்கள் தெரிகிறது. ஆனால் குளத்தூர் தொகுதியில் தான் தான் போட்டியிடுவேன் என்று சீமான் சொல்லவில்லை. ஸ்டாலின் நிற்கும் தொகுதியில் நான் நிற்பேன் என்று திரு சீமான் அவர்கள் சவால் விடுத்துள்ளார். ஏறக்குறைய வருகிற 2021 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினை எதிர்த்து சீமானும் போட்டியிட வாய்ப்பு இருக்குது. அதே போல் அதிமுகவை பொறுத்தவரையில் மீண்டும் JCT பிரபாகரே அந்த தொகுதியில் நிற்க அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரையில் ஸ்டாலினும் திமுகவும் வலுவாக இருப்பதாகவே அந்த மக்களின் கருத்து கணிப்பின் வாயிலாக நம்மால் அறிய முடிகிறது. குளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டாக இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம பார்த்தோம், இந்த குளத்தூர் தொகுதி அப்படிங்கிறது தனித்தொகுதியிலிருந்து பொது தொகுதியாக மாறிய பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் கிட்டத்தட்ட 2 சட்டமன்ற தேர்தல்களிலுமே வெற்றி பெற்றவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். கிட்டத்தட்ட 54% வாக்குகளை தன்னகத்தை வைத்திருக்கிறார். இருந்தாலும் கூட இந்த முறை அவருக்கு ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷனை கொடுக்கணும், அவர் ரொம்ப வலிமையாக இருக்கிறாரு, அதற்கு நிகரான ஒரு ஆளை இறக்கணும், அதே போல் அந்த ஆள் பண அளவுலையும் மனிதர்கள் அளவுலையும் ரொம்ப அதிகமான ஒரு ஆதரவை பெற்றுள்ள ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னு அதிமுக அலசி ஆராய்ஞ்சு ஒரு ஆளை தேர்வு பண்ணிருக்கிறதா நமக்கு தகவல் கிடச்சிருக்குது. ஒருவேளை அது அதிமுக வச்சிருந்தால் JCD பிரபாகரா கூட இருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க.
அந்த அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிறோம். ஸோ இந்த முறையை ஜெயிச்சிருவோம் அப்படின்னு திமுக லெத்தார்ஜிக்காக விட்டுட்டாங்க அப்படின்னா திமுகவிற்கான வெற்றி வாய்ப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா இந்த தொகுதியில் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வீரியத்தோடு ஏற்கனவே தோல்வி அடைஞ்சவங்க தான் ரொம்பவே வெறிகொண்டு போராடுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுகவுடைய போராட்டம் அப்படிங்கிறது இந்த தொகுதியில் ரொம்ப சாதாரணமாக இருக்காது அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்லலாம். ஸோ திமுகவுடைய வெற்றி அப்படிங்கிறது போராடி கிடைக்கக்கூடிய வெற்றியாகத்தான் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.